காட்டை சுற்றி தென்னை மரம் நட்டியிருக்கேன். மான் வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு மான் ஆடு மான் செய்கிறதுக்கு எழுதி வச்சுருக்கிறேன், முள் வச்சுருக்கிறேன். இது வந்து சுரமுள்ளு சொல்லுவாங்க. இருக்கிறேன் தண்ணியெல்லாம் சின்ன இலை நாற்று தான், சின்ன சாமி தோட்டத்துலேருந்து எடுத்து வந்தேன். முள் வச்சுருக்கேன் பார், காட்டை சுற்றி 25 தென்னை வச்சுருக்கேன். காட்டை சுற்றி 25 தென்னை வச்சுருக்கேன், மாமரம் வச்சுருக்கேன் பாருங்க. முள் வச்சிட்டோம்னா வராது மான் மீன் கடிக்காது. இல்லை சின்ன நாற்று இருக்கு பாரு, சின்ன நாற்று தெரியுதா? எல்லாம் முளைச்சிட்டு வருது பாரு, இங்கே நாற்று வச்சுருக்கேன் பாரு. எல்லாம் முளைச்சிட்டு வருது பார், எல்லாம் முளைச்சிட்டு வருது. எல்லாம் வச்சுருக்கேன், இங்கே பூரா வச்சுருக்கேன். பார் தென்னை மரம், தென்னை மரம், தென்னை மரம் சுற்றி என்ன வச்சுருக்கிறேன், முள் வச்சுருக்கேன், தென்னை மரம் வச்சுருக்கேன், மாங்காய் மரம் வச்சுருக்கேன், எல்லாம் திருக்கள்ளி வச்சுருக்கிறேன். அப்புறம் சுரமுள்ளன்னு ஒரு அதிகமானது, ஆமாம் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அது இங்கே பார், இந்த முள் வைக்கணும், இந்த முள் வச்சா மான் வராது. ஆடு ஆள் இல்லாத நேரத்தில் எது வேணால் வரலாது, மான் தாண்டி வந்துடும், தாண்டி கூட வரும். இங்கே தண்ணி நிற்குது பாரு, ஏரியில் குட்டையில் தண்ணி நிற்குது. இழந்த மரம் ஒன்று வளர்ந்துட்டுருக்குது. தள்ளி போகுது, இது மட்டும் கொஞ்சம் தள்ளி போகுது, தயங்கி வச்சுருக்கேன். எல்லாம் முளைச்சிட்ருக்கு, வேறு எல்லாம் முளைச்சிட்ருக்கு. முள் வச்சுருக்கேன் பாரு, அதில் முள் முள் வச்சுருக்கேன். இந்த முள் வந்து அது காயம் பண்ணும், அதனால் அது வராது. இங்கே முள் வச்சுருக்கேன் பாரு, சாப்பிடாமல் இருக்கு. தென்னை மரம் வச்சுருக்கேன், முள் இது பேர் சுரமுள்ளு பேர், சுரமுள்ளு. சுரமுள்ளு வந்து பயங்கரமானது, என் மாடு ஆடெல்லாம் கிட்ட வராது. வச்சு விட்டோம்னா அப்படி வச்சுட்டு என்ன வேகமாக ஏறுது பாருங்க, அப்படி தொட்ட உடனே ஏறுது பாரு. தொட்டனே இருது பார், எவ்வளோ வேகமாக ஏறுது பார், எவ்வளோ வேகமாக. இல்லை பொது பொதுன்னு இருக்குது.
கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றணும். நன்றி.